சென்னை சேப்பாக்க மைதானத்தில் இந்தியா வங்கதேசத்திற்கு இடையே நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்திற்கு இரண்டாவது இன்னிங்ஸில் 515 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் பந்த் சுப்மன் கில் சதம் அடித்து அசத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை டெஸ்டில் வங்கதேச அணிக்கு 515 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது இந்திய அணி. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்புக்கு 287 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்திருக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் பந்த் சுப்மன் கில் சதம் அடித்து அசத்தியிருக்கிறார்கள். வங்கதேசத்திற்கு 515 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது இந்திய அணி. சென்னை சேப்பாக்க மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் இடையே முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் வங்கதேசத்திற்கு 515 ரன்களை இலக்காக இந்திய அணி நிர்ணயித்திருக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய இந்திய அணி 287 ரன்களுடன் டிக்ளேர் செய்திருக்கிறது. இந்நிலையில் வங்கதேச அணிக்கு 515 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடிய ரிஷப் பந்த் சுப்மன் கில் சதம் அடித்து விளாசியிருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் ரவிச்சந்திரன் அஸ்வின் சதம் அடித்திருந்தார். இந்நிலையில் இந்திய வீரர்கள் அபாரமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இரண்டாவது இன்னிங்ஸில் 287 ரன்கள் குவித்து இந்திய அணி டிக்ளேர் செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.